பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் 2023 அரசு பொது தேர்வு ஒரு மதிப்பெண் வினாவிடை பார்க்கலாம். இந்த வருடத்தில் 4 வினாக்கள் மட்டும்தான் புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கிற வினாக்களை கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லாமே 10 வினாக்களும் உள்ளிருந்து கேட்டிருந்தாங்க. நம்ம எந்த வினா எந்த பகுதியில் இருக்குது, எந்த இயலில் இருக்குன்னெலாம் பார்க்கலாம். தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. காவிய தரிசம் இது பக்கம் 9 இருக்குது. இயல் 1 தண்டி அலங்காரம், இயல் 1 தண்டி அலங்காரம் நூல்வழியில் ஆன்சர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நூல்வழியிலேருந்து 2 லைனில் இருக்கும், சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா சுரதா நடத்திய கவிதை இதழ். சுரதா நடத்திய கவிதை இதழ் வந்து காவியம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான், பக்கம் 87. இயல் வந்து 4 இயல் 4 இயலில் இதில் வெற்றி பெற அப்படின்ற செயுள் பகுதியிலிருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க, காவியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம், இது கன்னிமரா நூலகம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கம் 109 எடுத்திருக்காங்க. இயல் ஐந்தில் உரைநடை பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தேர்டு பேரா 3 பேராவில் 7 வரியில் இருக்கும் கன்னிமரா நூலகம் அப்படின்ற இருக்கும். இது உள்ளிருந்து வினாதான். அடுத்தது பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது, இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இதுவும் வந்து இலக்கண தேர்ச்சிக்குள் புக் பேக் கொஸ்டின் தான், புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கிற வினாவாக இருந்தால் கூட இது எந்த ஆன்சர் வந்து உள்ளுக்குள்ளே புத்தகத்தில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் அங்கே தெளிவாக தெரியாது. நம்ம அந்த படிமம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து இது மெய்ப்படிமமா வினைப்படிமமா உருப்படிமமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மெய்ப்படிமம் தான் இது, எப்படின்னா வடிவத்தை குறிப்பிடுது, வடிவத்தை காட்சிப்படுது, படிமம்னா காட்சி. இங்கே வந்து மாந்தோப்பி வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு காட்சிப்படுத்தி அங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து வடிவத்தை குறிப்பிடறதுனால இது மெய்ப்படிமம். இது புக் பேக் கொஸ்டின் தான், இலக்கண தேர்ச்சி கொள்ள 5 கொஸ்டின் நினைக்கிறேன், 5 கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்ளின் சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் பார்த்திங்கன்னா 1940. இது இயல் ஆறில் எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின். தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பகுதியில் திரைமொழி பாடம் தெரிந்து தெளிவோம் பக்கம் வந்து 136 இருக்குது, 132 இருக்குது. 132 யார் இவர் அப்படின்னு இருக்கிற பகுதியில் இருக்கும். லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 3 வரியில் இருக்கும். 136 பக்கத்தில் தெரிந்து தெளிவோம்ல தலைப்பு வந்து தி கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்குது 1940. ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களுக்கு இந்த பதில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின் வந்து வெங்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் புக்கு உள்ளேருந்து கேட்டது தான். இது இயல் 1 எடுத்திருக்காங்க, பக்கம் வந்து 9 2 இலக்கண குறிப்பில் இருக்கும். 9 பக்கத்தில் இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்கிறதுல 2 இலக்கண குறிப்பாக இருக்குது. பண்புத்தொகை, வெங்கதிர் அப்படிங்கிறது பண்புத்தொகை, சரியா? அடுத்தது
எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். அஞ்சாவது கொஸ்டின், தந்தை வழி சமூக முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது, ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1812 ஆண்டு. இது வந்து இயல் மூன்று தான், ஆனால் திருக்குறள் பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. இயல் மூன்றில் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பகுதியில் நூல்வழி இருக்கும். அதில் ரெண்டாவது பாக்ஸில் இருக்கும், ரெண்டாவது பாக்ஸில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது 76, பக்கம் 76 இருக்கும். இதுவும் இயல் மூன்றில் தான் எடுத்திருக்காங்க. இந்த தமிழர் குடும்ப முறையும் இயல் மூன்றுலேருந்து எடுத்திருக்காங்க. சரியா, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயல் 1லேருந்து இயல் 6 வரைக்கும் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் உள்ளிருந்து எடுத்திருக்காங்க. இயல் 7லேயும் இயல் 8லேயும் ஒரு வினாவிடையும் வரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர யாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17 நரம்புகளை கொண்டது. இது இயல் 6லேருந்து எடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் பக்கம் 140. இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எளியது அரியது, இது திருக்குறளில் உள்ளது, பக்கம் 161. பக்கம் 161லேருந்து எடுத்திருக்காங்க திருக்குறள் பகுதியில். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எளியது அரியது என்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்வது சொல்லியபடி செய்வது. சொல்வது எளியது, அரியது என்ன அப்படின்னா சொல்லியபடி செய்வது. அடுத்தது பார்த்திங்கன்னா 11வது கொஸ்டின், பிறனில் விளைவோர் கிளையொடுங்கெடுப என்பது டேஸ் பாவிகம். இது வந்து கம்பராமாயணத்தின் பாவிகம். இயல் 6ல தான் எடுத்திருக்காங்க. இயல் 6ல பக்கம் 150வது பக்கம், 150வது பக்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்பாவின் ஓசை அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை. இது இயல் நான்குலேருந்து எடுத்துருக்கு. பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 96வதில் வெண்பாவிற்குரிய இலக்கணம் இருக்கிறதுல இருக்கும், வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 13வது கொஸ்டின், தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 216, அவ்வாறெனில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நெடில் எழுத்துக்கள் 126. நெடில் எழுத்துக்கள் வந்து நமக்கு 7 நெடில் எழுத்துக்கள் இன்று 18 போட்டிங்கன்னா வரும். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கம் 15வது பக்கத்தில் இயல் 1ல இருக்குது. இதில் அடிப்படை செய்திகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அடிப்படை செய்திகள்னு ஒரு பேரா இருக்குது, அந்த பத்தியில் உங்களுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 14வது கொஸ்டின், தம்மனை என்பது டேஸ் இல்லம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப உள்ளர்ன்னு சொல்லலாம். இது எப்படின்னா எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பக்கம் 48 இயல் 3ல இருக்குது, தமிழர் குடும்ப முறை அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தில் வரும். இதில் மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து
பேசும் போக்கினை காண முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். இதிலிருந்து எடுத்திருக்காங்க. அப்படி நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னா, தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லம் கணவனின் இல்லம் அப்படின்னு சொல்லும்போது, தம்மனை என்பது மனைவியின் இல்லமாகுது, நும்மனை என்பது கணவனின் இல்லமாகுது. அப்படி பார்க்கும்போது இது வந்து மனைவியின் இல்லம், இதுதான் இதற்கு சரியான பதில். இந்த ஆண்டு உள்ளே இருந்து அதிகமான வினாக்கள் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் உள்ள அதிகமான பாக்ஸ் பகுதிகள்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. நன்றி.